ஹே லெகேமஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போகிறோன்னா, டாப் ஃபைவ் ஹேக்கர்ஸ் ஐடி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோன்னா, இவன் பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எம்ஆர்எல் சிங்கான்னு போட்டிருக்கான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளாண்டுருக்கான் போல். நல்ல ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா கொடூரமாக தான் போட்டிருக்கான். சரி, இவனை இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே போயிட்டு லைஃப் டைம் பார்த்தா சோலோல அப்படி இல்லை, ஸ்குவாட்ல பாருங்கள். டேய் என்னடா இவ்வளோ கேடி ரேட்டு வச்சுருக்கான், என்னடா இது கேடி ரேட்டை பாருங்கள் காய்ஸ், 59 வச்சுருக்கான். மனுஷனாடா இவன் இவ்வளோ கேடி ரேட்டு வச்சுருக்கான். ஆனால் இப்போ அவன் அதிகமாக ஆன்லைனில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எந்த ஐடின்னு பார்க்கலாம் வாங்க. செகண்டு இவன் பேரே காடு ஹேக்கர்னு இருக்குது. பேர்லேயே ஹேக்கர் வச்சுருக்கான். எந்த மாதிரி பிள்ளைங்க என்ன ஆளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பிள்ளைங்க ஒரு 2 சீசன் நல்லா தான் விளாண்டுருக்கான் போல். இங்கே பாருங்கள், சோலோவில் கூட பார்த்துக்கலாம், டியோவில் கூட வேணுங்க. ஸ்குவாடில் பாருங்கள், 250 மேட்சுக்கு 2000 கில் பக்கம் வரைக்கும் அடிச்சுக்கோங்க. டேய் என்னடா கேடி ரேட்டு, இது 30 வச்சுருக்க சாமி, என்னப்பா இது. இப்போவும் இவன் ஆக்டிவில் இல்லை, ஆனால் பேன் பண்ணியிருப்பாங்க, கன்ஃபார்ம் இவனை பேன் பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட்டு எந்த ஐடின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த ஐடினா, இவன் பேர் சௌரா 8076ஆ, என்னடா பேர் இது. இவனோட ஸ்குவாடோட கில்லை மட்டும் பாருங்கள், 65 மேட்ச்க்கு 1600 கில் பக்கம் அடிச்சிருக்கான். கேடி ரேஷியோ 7 தான் வச்சுருக்கான். ஆனால் ஹெச்ஆட்டை மட்டும் பாருங்கள், ஹெச்ஆட் ரேட் வேறு லெவல் வச்சுருக்கான். ஹெச்ஆட் 1212 ஹெச்ஆட், ஒரு 10 கிலோ மட்டும்தான் பாடி ஷாட் அடிச்சிருக்கான் போல். பைப்புள்ள அந்த மாதிரி வேலை தானே பண்ண வச்சுருக்கான். கேம் விளாட்ற எல்லாத்தையும் வெறுக்க வச்சுருக்கானுட்டுருக்கு ஹெச்ஆட் அடித்து. கன்ஃபார்ம் இவனையும் பேன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட் ஐடியை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஐடி பேர் என்னென்னா, அசிஷின் ஏதோ இருக்கான். பயபுள்ள ஓல்டு கேரக்டர் வச்சுட்டு வந்திருக்கான். அதிகமாக இவன் சீசன் ஒரே ஒரு சீசன் தான் விளாண்டுருக்கான் போல். அதுவும் கொஞ்ச நாள் தான் விளாண்டுருக்கான். டியோவில் பாருங்கள், இவனோடது 54 மேட்ச்சில் 500 கில்ஸ் வேறு லெவல் தான் அடிச்சிருக்கான். கேடி ரேஷியோ 21. தம்பி என்ன தம்பி இவ்வளோ கேடி ரேஷியோ வச்சுருக்கீங்க. ஹெச்ஆர் டேட் 95.80% வச்சுருக்கான். தம்பி என்னங்கப்பா இப்படி வச்சு அடிக்கிறீங்க, நாங்களாம் அப்போ என்னப்பா பண்ணுறது, என்னோடய கேடி ரேஷியோவெலாம் 2 தானே மாட்டிருக்கு. நானும் கொண்டுக்கிட்டே இருக்கேன், ரீஜினலாக போனாலும் 2 தானே மாட்டிருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் ஐடியா இருது. என்ன பார்த்து பிஎஸ்டி டீம் மோடா, என்னடா பேர் இது. ஹேக்கர்ஸை வந்தாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பேர் வைக்கிறானுங்களாட்டுக்கு. இவன் பாருங்கள் சோலோவில் பாருங்கள், 9 மேட்சுக்கு 103 கில். இதெல்லாம் நியாயமா, என்னடா கேடி ரேஷியோ 17 வச்சுருக்கான். ஹேக்கர் சும்மா டைம் பாஸ்க்கு விளாண்டுருப்பான் போல். கன்ஃபார்மான என்ன எனக்கு வந்ததை விட உங்களுக்கு நிறைய ஹேக்கர்ஸ் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இதை விட அதிகமாக கேடி ரேஷியோ வச்சு வந்திருந்தாங்கன்னா மறக்காமல் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் தந்துடுங்க. இங்கே பாருங்கள் ஸ்குவாடில் பாருங்கள், ஒரே ஒரு மேட்ச்சு 25 கிலோ அடிச்சு வச்சுருக்கான். டைம் பாஸுக்கு ஹேக் பண்ணியிருப்பான் போல். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் தந்துடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. பாய் பாய் என்ன.